என்ன தெய்வம்? அதான் அடிக்கடி கோவிலுக்கு வரணும்னு சொல்றது. கோவிலுக்கு வந்தா சாமியை மட்டும் தான் கும்பிடணும். சாமியை மட்டும் கும்பிடணுமா? வாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? காயத்ரி மூல நட்சத்திரம், விஜயா விசாக நட்சத்திரம், தியாகு மக நட்சத்திரம், கல்யாணி ஆயில்யம், அஞ்சலி அஸ்தம், ராகுல் திருவோணம், செல்வா புரட்டதி நட்சத்திரம், க்ஷேமஸ்தைரிய வித்யாவிஜயபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் சர்வகாரிய சித்தி பிரதாயகாயே நமஹ, கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாஜித் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. எனக்கு குங்குமம். இந்த குங்குமம் வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம். இத உன் கையால வச்சுக்கிறத விட உன் ஆத்துக்கார் கையால வச்சிருந்தா நீய க்ஷேமமா இருப்ப, உன் ஆத்துக்காரும் அமோகமா இருப்பார். உள்ள குட்டிகளோட சுபிக்ஷமா இருங்க. மொத்தத்துல இந்த குங்குமத்தை உங்க ஆத்துக்கார் கையால வச்சிருந்தா சுமங்கலி பூஜை பண்ணி 10 பேருக்கு வஸ்திரதானம் பண்ணதுக்கு சமம். சொல்ல முடியுமோ? அதுக்கெல்லாம் ஒரு அம்சம் வேணாமோ? இவாளை பார்த்தா ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு, அதனாலதான் அப்படி சொன்னேன். உன்னை பார்த்த அநேகமா நீ இந்த பொண்ணுக்கு பெரியப்பாவாதான் இருக்கணும், அதனாலதான் சொன்னேன். பெரியப்பா இல்ல, தாத்தாம் சொல்லுவோய், வாய கிளங்கையா. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசும். இவரை எல்லாம் என் கோயிலுக்கு கூட்டினு வரேள், சரியான ஆளு. நீங்க என்ன யோசிக்கிறீள்? குங்குமத்தை வச்சு விடுங்க, மகாலட்சுமி மகாவிஷ்ணு மாதிரி உங்க லைஃப் அமோகமா இருக்கும். அதான் அப்புறம் என் சொல்லிட்டான்ல, வச்சு விட. சர்வாபிஷ சித்தி ரஸ்து சகல ஐஸ்வர்ய பிராப்தி ரஸ்து. என்ன ராகவா, ஆழ்ந்த சிந்தனை போல இருக்க, என்ன யோசிக்கிற சொல்டா? ஐயர் நம்ம ரெண்டு பேரையும் புருஷன் பண்றேன்னு சொல்லிட்டாருல, நாம ஏன் இப்ப சைலண்டா இருந்தோங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. நோனோ, இந்த கேள்விக்கு தான் பூ வாங்குறன்னைக்கே பதில்ங்களே, அப்புறம் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பின்ன வேற என்னதான் யோசிக்கிறேன்? இல்ல, வர்றவங்க போறவங்க எல்லாம் உங்களை பார்த்தா ஆத்துக்காரர் புருஷன் மட்டாட்டின் சொல்றாங்களே, ஆனா என்னைய பார்த்தா மட்டும் மாமா தாத்தா அப்படின்னு சொல்றாங்களே, அதான் புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப எங்க ரெண்டு பேரும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒண்ணு எனக்கு பெருசா தோணலப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எங்க மேல தப்பில்ல, பாக்குறவங்க கண்ணுலதான் கோளாறுன்னு தெரியுது. புரியுதா? வாங்க போலாம். சரி சரி, வாங்க போலாம். ஓகே சார், ஓகே, டியூஸ்டே ரெடி பண்ணி அனுப்புறேன். ஓகே, சரிங்க சார். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க யார பாக்கணும்? உங்களை தான் பாக்கணும். நீங்க யாரு? நான் ரிசப்ஷனிஸ்ட். நீங்க? உங்க பேரு? என் பேர் ஷாலினி. நீங்க? உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு, நீங்க நல்லாவும் பேசுறீங்க. ஒரு ரிசப்ஷனிஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும். சரி, நான் உள்ள போலாமா? நீங்க யாருன்னு சொல்லியே. நானா? நான் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன். ஓ, மிஸ்ஸஸ் ராம. ஓ, சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். எதுக்கு சாரி? நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். தெரியாதவங்கள யாருன்னு கேக்குறதுல தப்பு இல்ல, அப்படி நீங்க கேக்கலனா தான் நான் கோவப்பட்டிருப்பேன். சரி, நான் உள்ள போலாமா? ஓ எஸ், தாராளமா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? ஓகே. ஹலோ கல்பனா. கொஞ்சம் சாரிமா. நீங்க யார பாக்கணும்?
இந்த ஆபீஸ்ல வேலை செய்ற எல்லாரையும் பார்க்கணும். எல்லாரையும் பார்க்கணுமா? நீங்க யாரு? முத்து. ஏய், இவங்க எம்டியோட வைஃப்டா? சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். பரவாயில்லைங்க, தெரியாததனால தான இந்த மாதிரி பேச முடிஞ்சது. தெரியாம பட்டுச்சுமா, என்ன மன்னிச்சுமா? எல்லாரும் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன எப்படி தெரிஞ்சு பேசுனீங்க? நான் தான் உங்க கூட அடிக்கடி போன்ல பேசிருக்கேனே. அப்போ நீங்க தான் அந்த கல்பனாவா? ஆமா மேடம். ஓ சரி சரி, போன்ல பேசினா வாய்ஸ் தான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அது எப்படி உருவத்தை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது? உருவத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுதான். ஆனா நீங்க வந்த கெட்டப், இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு ஒரு கெஸ் பண்ண. அது மட்டும் இல்ல சார், வேற ஊர்ல இல்ல. நீங்க வந்தனே எல்லா ஸ்டாஃபையும் பாக்கணும்னு சொன்னீங்களா? நாங்க இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்ல. சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. டோட்டலா இதை வச்சு கெஸ் பண்ணி நீங்க தான் எம்டியோட வைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே? ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. இது வரைக்கும் நான் சந்திச்சதுலயே ரொம்ப பரிச்சயமானவங்க நீங்க தான். சோ நீங்க தான் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா மேடம். சரி, நீங்களும் அவங்கவுங்க சீட் போங்க, நான் மேடத்தை கூட்டிட்டு வரேன். வாங்க மேடம். யா ஷூர், இவர் தான் நம்ம கிளர்க் மணி. வணக்கம் மேடம். இவங்க உஷா, டைபிஸ்ட். ஹலோ மேடம், உட்காருங்க. இவங்க ப்ரூஃப் லீடர், பேரு கவிதா. இவங்க ஆஷா, ஸ்டெனோ. ஹலோ மேடம். அப்புறமா இது முத்தி, இது முனியம்மா. வணக்கம்மா. இவங்கள மறக்க முடியுமா? இவங்க நர்மதா. குட் மார்னிங். ரேஷ்மா கிரணக்கம்மா. இவங்க ஸ்டெனோ. பூஜா. ஹலோ. இவங்க மேரி. ஓகே. சோ நம்ம ஆபீஸ்ல வர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவ்வளவுதான், அப்படிதானே? இல்ல மேடம், இன்னும் இருக்காங்க. ஒன் செகண்ட். மாணிக்கண்ணா, மாணிக்கம். என்ன மேடம்? இங்க வாங்க. வணக்கம் மேடம். இவங்க நம்ம எம்டியோட வைஃப், இவரு மாணிக்கம். வணக்கம். இங்க செக்யூரிட்டியா இருக்க? ஓகே ஓகே, சரிங்க. அவ்வளவுதானே? இருக்காங்க. ரிசப்ஷன்ல ஷாலினி ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, அவங்கள நான் உங்களை ஏற்கனவே பாத்துட்டீங்களா? அப்புறம் போட்டோகிராஃபர் தர்மா, ரிப்போர்ட்டர் ராணி, ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த காயத்ரி, காயத்ரினி ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, அவங்கள இது வரைக்கும் நீங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே. காயத்ரியை மாட்டி விட இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இத பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அது அவங்க இன்னைக்கு வரல மேடம். ஏன், ஆபீஸ் வேலையா எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? வெளியே போல, வெளியூர் போயிருக்காங்க. வெளியூரா? எங்க? நம்ம சாரோட பெங்களூர் போயிருக்காங்க. ஒரு பொண்ணு புடவை கடைக்கு போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 5000 புடவையை போட்டி போட்டி பாக்குறானா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தெரியும், வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஜவுளி கடையை கூட்டு போயிருந்தா தெரியும். அதுவும் நியாயம்தான். இருந்தாலும் நான் 10 நிமிஷத்துல செலக்ட் பண்ணிடுவேன். எந்த புடவை கட்டணும் நம்ம அழகா இருக்க போறது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட புத்திசாலினி, நான் சொன்ன லிஸ்ட்ல சத்தியமா உன்னை சேர்க்க முடியாது. சரி, ஏன் பொம்பளைங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 5000 புடவைகளை புரட்டி புரட்டி பாக்குறாங்க, நீங்களே சொல்லுங்க. கரெக்ட். இப்படி கேளு, எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியலையோ உண்மையிலே தெரியலன்னு ஒத்துக்கிட்டு கேட்கணும், அப்பதான் அறிவை வளர்த்துக்க முடியும். இப்ப சொல்றேன் கேளு. எதுக்குன்னா, கூட்டத்துல நம்ம மட்டும் தனியா தெரியணும், நம்மள எல்லாரும் வாய்
ஆடு பொழுதுகிட்டு ஆச்சரியமா பாக்கணும். நம்ம கட்டி இருக்கிற சேலை வேற யாரும் இதுவரைக்கும் கட்டி இருக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் கால் வலிச்சாலும் பரவாயில்ல கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு புடவைய புரட்டி புரட்டி பாக்குறாங்க. சரி, அதுக்கும் இப்ப நீங்க கார் மாடல் டிசைன் பாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன். இந்த மாடல் டிசைன் எதிலையும் நான் கண்டுபிடிக்கிற கார் இருந்துடக்கூடாது. காப்பி அடிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட் யாகோன்னு என்ன பார்த்து வெளிநாட்டு விஞ்ஞானிகள் நாலு பேர் நாலு விதமா பேசிடக்கூடாது. நான் கண்டுபிடிக்கிற கார் மத்த கார் கம்பெனி மதியில அப்படியே பளிச்சுன்னு டிஃபரெண்டா தனியா வித்தியாசமா அட்ராக்ஷனா தெரியணும். உன் பாஷையில புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பொம்பளைங்க புடவைய புரட்டி புரட்டி பாக்குற மாதிரி. அதுக்காக தான் இப்படி புரட்டி புரட்டி இந்த சயின்டிஸ்ட் யாகு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏழாவது ஜென்மத்துல கண்டுபிடிக்க போற காருக்கு இப்பவே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கணும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னோட சேர்ந்து சேர்ந்து நீ அறிவுபூர்வமா பேச ஆரம்பிச்சா பரவாயில்ல. எவ்வளவு அவமானப்பட்டாலும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? உண்மையிலே இப்பதான் அவமானமா இருக்கு. அவமானம் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏழாவது ஜென்மத்துல யாரும் நீங்க காரை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஆமா, கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? எந்த புடவை கட்டினாலும் நான் அழகா இருக்க மாட்டேனா? ஒரு பொண்ணு புருஷ சம்பாத்தியத்துல 30 ரூபாய்க்கு நூல் புடவை எடுத்து கட்டினா கூட அழகா இருப்பா. ஆனா நீங்க இதுவரைக்கும் உங்க சம்பாத்தியத்துல 10 ரூபாய்க்கு காடா துணியாவது ஜாக்கெட்டுக்கு எடுத்து கொடுத்திருக்கீங்களா? அல்பம் அல்பம் கேக்குறா பாரு, காடா துணி கந்த துணி கரு துணின்னு நீ யாருடி? நீ தி வேர்ல்ட் ஃபேமஸ் கிரேட் சயின்டிஸ்ட் ஜாகுவோட ஒன் அண்ட் ஒன்லி வைஃப். என் தகுதிக்கு உனக்கு தங்க கம்பி வச்ச ஜெனரல் ஜாக்கெட் தான் வாங்கி தருவேன். அது வரைக்கும் நீ முதல் மரியாதை ராதா மாதிரி ஜாக்கெட் போன மாதிரி இருப்பியா? வாமா விஜயா, வழக்கமா காயத்ரி தான் லேட்டா வருவா, இன்னைக்கு நீ என்ன பூசா லேட்டா வர? வழக்கமா அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வருவ. இன்னைக்கு என்ன ஆச்சரியமா நீ வீட்டுல இருக்க? கேவலம் 100 ரூபாய் கூட புரட்ட முடியலையா? ஏ விஜயா, அவரே ஏதோ பேசணும்னு பேசுறாரு, நீ எதுக்கு எதிர்த்து பேசுற? பின் என்ன நீ? நான் உங்ககிட்ட என் ஃப்ரெண்டோட அக்காக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு போயிட்டு வருவேன்னு விவரமா சொல்லிட்டு தானே போனேன். இப்படி நான் வந்ததுமே என்ன கேள்வி கேட்டா கோவம் வருமா வராதா? கோவம் வர அளவுக்கு அப்படின்னா தப்பா கேட்டேன். 10 மணிக்கு வீட்டுக்கு லேட்டா வர தங்கச்சிய பார்த்து ஏமா லேட்டுன்னு ஒரு பொறுப்புள்ள அண்ணன் கேட்கறதுக்கு ஜனநாயக நாட்டுல உரிமை இல்லையா? பாத்தியா எங்கயோ மணி அடிக்குது, நான் சொன்னது உண்மைதானே? அடியே காயத்ரி போன் தான் அடிக்குது நினைக்கிறேன், போய் எடுத்து பேச சொல்லு. காயத்ரி தான் இன்னும் வரலையேங்க. அட ஆமா, நானும் ஒண்ணும் செல்லே வாங்கலையே. அடியே எனக்கு தெரியாம நீ தான் போன் வாங்கி வச்சிருக்கியா? ஏண்டி உன்னதான் கேக்குறல சொல்லேண்டி. அது உனதான் குறைச்சல். ஏண்டி ஆமா, ஒரு செல்போன் வாங்குற அளவுக்கு நீங்க என்கிட்ட காசு கொடுத்து வச்சிருக்கீங்களா? அட யாருடி இவ, 200 கிராம் கத்திரிக்காய் வாங்கினா கூட ஒரு செல்போன் ஃப்ரீயா தரேன், அதை போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா அடி நில்லு, அந்த பர்ஸ்ல என்ன சத்தம் வருது என்னன்னு பாரு. அட ஒண்ணுதான் செல்போனு பாத்தியாடி, நான் சொல்லும் போது நீ நம்பலிய, இந்த லாங் ஸ்டேஷன் நோட் வாங்கினதுக்காக இந்த செல்போன் ஃப்ரீயா கொடுத்துருக்கான், கரெக்ட் தானம்மா? அது அண்ணன் கேக்குறாருல்ல, ஒண்ணு ஆமான்னு சொல்லு இல்ல இல்லன்னு சொல்லு. ஆமாண்ண. அட நான் ஒரு பேச்சு சொன்னேன், உண்மையிலேயே நோட் புக் வாங்கினதுக்கு ஃப்ரீயா கொடுத்தான். ஆமாண்ணே. ஆமா என்னன்னா கேனே நினைச்சிட்டு இருக்கியா? வயசு பொண்ணு நீ, ஏதிரி உனக்கு செல்போனு? இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? எதுக்கு அடிச்சா கொண்டுடுங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லு. வேணா விடுங்க, என்னாச்சு உங்களுக்கு? நீ சும்மா இரு, ஏதிரி உனக்கு செல்போனு எவன் வாங்கி கொடுத்தான் சொல்லுடி. அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா என்ன கேக்கட்டும், நான் அக்கா கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன கேள்வி கேட்க உனக்கு என்ன யோகிதா இருக்கு? இப்படி கேட்டா சம்பாதிக்கிற முட்டோம்ல, உன்னை ஒண்ணும் பண்ணாம போய் நினைச்சிட்டு இருக்கியா? சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா இறந்த பிறகு உங்களால யாரு வளர்த்து ஆளாக்குறது? காயத்ரி இந்த 5 வருஷமா தான் வேலைக்கு போறா, அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யல. நான் உழைக்காம தான் நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்களா? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அந்த கார்க்க படிக்கிற எல்லா வேலையை விட்டு எடுத்த வரைக்கும் உங்களுக்காக ராத்திரி பகல நான் உழைக்கல. 16-17 வயசுல என் கூட பழகின பசங்க பார்க் பீச்சுன்னு சுத்துறப்ப, அதே வயசுல
நான் மெக்கானிக் ஷெட்ல கிரீஸ் படிஞ்சு அழுக்கு பேண்ட் சட்டையோட 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ராப்பகலா கஷ்டப்படல. என்ன யாருக்காக? உங்களுக்காக. காயத்தின் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓய்வுன்றதைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிச்சு. எத்தனை நாளைக்குதான் நானும் குடும்பத்தை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுறது? நானும் வாழ்க்கை வாழ வேணாம். நான் எனக்கு வாழ்றத எப்போ? நான் இனிமே இப்படிதான் இருப்பேன். என்ன கேள்வி கேட்க உரிமை உனக்கு இல்ல. காயத்ரி காயத்ரி பெருசா சொல்றீங்க. அவளுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பொறுத்துக்கிட்டு இருக்கா. தங்கச்சி எடுத்து கேள்வி கேட்கிறான்றதுக்காக சும்மா விட்டு போக மாட்டான். தானே நாம பொறுப்பு இல்லாம இருக்கலாம். ஏன்னா நான் ஆனா நீ பொம்பளை புள்ளம்மா. ஒரு புள்ளமும் நாங்க வளர்த்து தோட்ட கெட்ட பேர் எங்களுக்கு வாய் கொடுத்துருதம்மா. வாய் கொடுத்து நான் வாழ அந்த ஒரு உருவ போதும். எனக்கு அடிச்சு நாசம் பண்ணி வச்சாக்குறத சொல்லி வயசு போன வீட்டுக்கு தெரியாம செல்போன் வச்சுக்க என்ன அர்த்தம்? ஏது போன் உனக்கு எவண்டி வாங்கி கொடுத்தான்? இப்ப நீ சொல்லல சொல்ல சொல்ல. ஆனந்தன் மாமா தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. அவ எதுக்கு உனக்கு செல் வாங்கி கொடுத்தான்? நான் என் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு, என்கிட்ட மட்டும் இல்லன்னு கேட்டேன். அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. அக்கா கிட்ட கேட்க வேண்டாம், நானே வாங்கி சொன்னாரு. நல்ல பையன், அதுல தப்பு இல்லையே. மாமாதான் போன் வாங்கி கொடுத்தாரு, சந்தோஷமா சொல்லிருக்க வேண்டியதானே. இப்பதான் சிம் கார்டை வாங்கி போட்டு எடுத்துட்டு வர உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அதுக்காக அண்ணன் இப்படி எதிர்த்து பேசுறது நீங்களும் மோசம். வயசுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிக்கிறீங்களே. நீ எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பக்கம் ஜாலி அடிச்சிட்டு இருக்க? எதா இருந்தாலும் அவன் என் தங்கச்சி, என்னதா இருந்தாலும் நான் வாழ காயத்ரி வந்தோடனே இந்த விஷயத்தை தைரியமா சொல்லு. இன்னொரு தடவை அவங்க கிட்ட அடி வாங்காத. குட் ஈவினிங் சார். அடடு நீங்களா? வாங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இந்த நேரத்துல தான் நீங்க வீட்ல இருப்பீங்க. ஆபீஸ்ல இருந்த ஆபீஸ்ல வந்து பார்க்கலாம். இது அண்ணா விசில், அதான் வீட்டுக்கு வந்து உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அட என்ன இது மாலையில? சரி உட்காருங்க. சுகாதார சீர்கேட்டை சரி பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கீங்களே, அதுக்காக பாராட்டு தெரிவிச்சு போலான்னு வந்தேன். என்னோட கடமையை தானே நான் செஞ்சேன், அதுக்கு எதுக்கு இந்த பாராட்டலாம்? வாங்குற சம்பவத்துக்குரிய வேலை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குற நம்ம நாட்டுல பிரதிபலன் பார்க்காம வேலை செய்யற உங்கள மாதிரி நல்லவங்கள பாராட்டுறது பொருத்தமான விஷயம் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லாத்தூர் பகுதி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு நன்றி சொல்லிட்டு போலான்னு வராங்க. நான் என்ன அரசியல்வாதியா? எனக்கு எதுக்கு இந்த நன்றி பாராட்டலாம்? அந்த நன்றிய நான் உங்களுக்கு தான் சொல்லணும். எனக்கா? எனக்கு எதுக்கு சார்? நான் என்ன பண்ணேன் இந்த பாராட்டெல்லாம் கிடைக்க? என்ன அந்த பகுதிக்கு கூட்டிட்டு போனதே நீங்க தானே? நான் எங்க சார் உங்களை கூட்டு போனேன்? வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ அந்த நன்றியை உங்க காருக்கு சொல்லுங்க. அப்புறம் ஜீவா, அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். ஐயோ, நீங்க எதுக்கு சார் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நல்லவங்க தப்பா பேசினா நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க என்ன தப்பா பேசிட்டீங்க? சரி என்ன தப்புறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு சார், உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு பாராட்டிட்டு போலான் தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். ஜீவா, அன்னைக்கு தம்புச்சட்டி கிராமத்துல நான் வராததுனால கேன்சல் ஆன அந்த மருத்துவ முகாம என்னைக்கு வேணா பிக்ஸ் பண்ணி என்ன கூப்பிடுங்க. அது நான் வர தயாரா இருக்கேன். அது ஏழைகளோட மருத்துவ முகாம், தள்ளி போடக்கூடாதுன்னு அன்னைக்கே அதை முடிச்சிட்டோம். அடுத்த மாசம் முகாமுக்கு உங்களை கூப்பிடுறேன் சார். நல்ல காரியம் பண்ணீங்க. அப்ப நான் வரேன் சார். ஆ வாங்க. வணக்கம். பாய். Thank you.
அது சாமி ரூம்ல இருந்ததுமா? நான் தானடி வச்சேன். இப்ப நீ எதுக்கு எடுத்த? இதுக்குள்ள என்னமா இருக்கு? புது Dress. எனக்கா? எனக்கு தான். எனக்கு. உங்க ரெண்டு பேருக்குமே இல்ல. வேற யாருக்கு? விஜயா ஆண்டிக்கு. விஜயா ஆண்டிக்கு எதுக்கு புது Dress? அவளுக்கு பிறந்தநாள். ஓ, அப்படியா? இந்தா இந்த சாக்லேட் வெச்சுக்க. அத்தை வந்ததோ குடிச்சிட்டு விஷ் பண்ணு. என்ன? சரி. அண்ணி நான் கிளம்பறேன். எனக்கு கை கொடு. ஹேப்பி பர்த்டே ஆன்ட்டி. எதுக்கு? ஹேப்பி பர்த்டே. உனக்கு பர்த்டே தானே? நீ எங்க சாக்லேட் கொடுக்க மறந்துட்ட. அதனால நான் உனக்கு தரோம். ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. என்ன அண்ணி? இன்னைக்கு என் பர்த்டேன்னு நேத்திக்கே உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. அப்ப ஒரு வார்த்தை நேத்திக்கே எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல? என்னமா இது கதையா இருக்கு? ஊம் பர்த்டே உனக்கு ஞாபகம் இல்லன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன்னி ஒரு நாள் என்ன தெரியாதனமா ஏன் சீக்கிரமா எழுப்புனீங்கன்னு கேட்டத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நாள் அதுமா என்ன எழுப்பாம விட்டுட்டீங்களே. சே சே, அப்படி இல்லமா விஜயா. பிறந்த நாள் அதுமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்ப. உனக்கு தூக்கத்துல எழுப்பினா கோவம் வரும். பிறந்த நாள எதுக்கு கோவத்துல ஆரம்பிக்கணும்னு தான் எழுப்பாம விட்டேன். இந்த அக்கா பாருங்க, ஒரு நாள் இங்க இருந்து என்ன விஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல? கரெக்டா என் பர்த்டே அப்பதான் பெங்களூர்ல இருக்கணுமா? சே, இந்த அக்காக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. அப்படி சொல்லாது விஜயா. காயத்ரிக்கு மேல அக்கறை இருக்கிறனால தான் உனக்கா புது Dress வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கா.